கடவுள் பிரபஞ்சத்தில் எத்தனையோ அற்புதமான விஷயங்களை படைச்சு அவனுக்கு படைச்சதுலேயே ரொம்ப பிடிச்சது நாம் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பூமி தாங்க. அதுக்கு காரணம், இங்கே மண்ணிலேருந்து மனுஷன் வரைக்கும் அவன் படித்த எல்லா விஷயத்துக்குள்ளேயும் காதல்ன்ற உன்னதமான ஒரு உணர்வையும் சேர்த்து படிச்சிருக்கான். தினமும் லட்சம் பேரை கடந்து போகிற நமக்கு ஒரு குறிப்பிட்ட நபரை பார்க்கும்போது மட்டும் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று சொல்லுத, அதாங்க அந்த கெமிஸ்ட்ரி. அதுக்கு காரணம், நம்மளை பூமியில் கடவுள் படைக்கும் போதே நம்மளுக்கு ஒரு உயிர் வளையத்தையும் படைக்கிறான். அதுக்கு பேரு ஆரா. நமக்கு பொருத்தமான இன்னொரு உயிரையும் கடவுள் அதே ஆறால் படைச்சிருப்பான். ஒரே ஆறால் பிறந்த இந்த ரெண்டு உயிரும் வாழ்நாளில் சந்திச்சு காதலையும் ஜெயிச்சிட்டா அந்த வாழ்க்கை தானங்க சொர்க்கம். ஆனா அந்த அழகான காதலை படைச்ச அதே கடவுள் தான் சின்ன சுவாரஸ்யத்துக்காக நம்ம கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத சில வித்தியாசமான பிரச்சனைகளை அந்த காதலுக்கு உருவாக்குறான். கண்டுபிடிச்சிட்டேன். என்ன குறிச்சு கண்டுபிடிச்சீங்க? இந்த மாதிரி ஜாதகம் உலகத்துல கோடியில ஒருத்தருக்கு தான் இருக்கும். அப்படியா? அவங்க என்ன சொன்னாலும் நடக்கும், என்ன கேட்டாலும் கிடைக்கும். அவ்வளவு அதிர்ஷ்டமான ஜாதகம் இது. ஓ, இந்த ஜாதகப்படி பிறந்தது யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். யாரு குருஜி அது? சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த காலத்துல கற்பு கரசி ஒண்ணு சொன்னா அப்படியே வாழைமரம் பத்திக்கிட்டு எரியுமா, சூரியனை மரன்னு சொன்னா மறைஞ்சிருமா, வாளிய கிணத்துல விட்டாங்கன்னா அப்படியே அந்தரத்துல நிக்குமா. இந்த மாதிரி உங்களால ஏதாவது பண்ண முடியுமா? யாருக்கும் எதையும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. பட் பந்தயம்னு வந்துருச்சுன்னா இந்த கவிதை எதையும் விட்டு கொடுக்க மாட்டான். என்ன பண்ணணும்? வருதுங்க. குருஜி, அந்த பொண்ணு அதிர்ஷ்டமானவை எது கேட்டாலும் கிடைக்கும் சொன்னீங்க. மிடில் கிளாஸ் பொண்ணு மாதிரி பஸ்ல எல்லாம் போய்கிட்டு இருக்கா? டேய், எல்லா மனுஷனுக்கும் ஸ்பெஷலா ஒரு பவர் கண்டிப்பா இருக்கும். அதை அவங்க எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறத மேட்டர். இப்போ இதே பவர் உனக்கு இருந்திருந்தா நீ என்ன கேப்ப? உங்க இடத்துக்கு வரணும்னு ஆசைப்படுவேன். பாத்தியா, அதான் உன் புத்தி. ஜனாதிபதி ஆகணும்னு கேக்கல பாத்தியா? இத பாடுற தம்பி, அவனுக்கு என்ன சுய புத்தி இருக்குதோ அதத்தான் அவன் கேப்பான். இப்ப விஷயம் என்னன்னா, இந்த பொண்ண அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்றதை விட இந்த பொண்ண எவன் கட்டிக்க போறானோ அவன் தானே மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி. ஓ, அது யாரு குருஜி? இந்த அதிர்ஷ்டக்காரிய கல்யாணம் பண்ணிக்க போற ஜாதகக்காரன் இவன் தான். ஓ,
இவன் ஜாதகம் இருக்க அவ ஜாதகத்துக்கு நேர் ஆப்போசிட். உலகமே ஒன்னு சேர்ந்து இவனுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சாலும் இவன் நினைச்சது மட்டும் நடக்கவே நடக்காது. அப்படி ஒரு பவர். மச்சான் எல்லாம் கரெக்டா இருக்கும்ல? நீ ஒண்ணும் கவலைப்படாத, எல்லாம் பக்காவா பிளான் பண்ணிருக்கேன். சர்டிபிகேட் எடுத்துக்கிட்டல? அதான் எடுத்துக்கிட்டா. அட்ரஸ் தெரியும்ல? அதான் நேற்று போய் பாத்துருவேன். அப்ப ஓகே. இப்ப மணி என்னாவது? 7. இன்டர்வியூ எத்தனை மணிக்கு? 8 மணிக்கு. ஓகே, ஒரு மணி நேரம் இருக்கு. 1 கிலோமீட்டர் தான் ஆபீஸ். கண்ணா கண்ணதாசா, இப்போல இருந்து நான் சொல்றபடிதான் நீ ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். ஓகே சரி மச்சான், இப்ப கிளம்பு. நீ கவலைப்படாத, வா போலாம். எல்லாம் ப்ளூ கிராஸ் சொல்லணும். இனிமே உனக்கு வழியில எந்த பிரச்சனையும் வராது, ஏன்னா உனக்கு முன்னாடி என் சண்முகம் போகும். அது சண்முகம் இல்லடா, சமூகம். சண்முகம் என் தாத்தா, ஜுமாஞ்சி சண்முகம். இனி எல்லாத்தையும் ஜுமாஞ்சி பாத்துக்கோ. டேய், உன் பவர் நினைச்சா எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. வழியில எங்கேயும் வண்டியை நிறுத்திடாத, அப்படியே நிறுத்தினாலும் இன்ஜின் ஆஃப் பண்ணிடாத. அதுக்கப்புறம் நான் பொறுப்பு இல்ல. இங்க வண்டி எடுத்தனா நேர ஆபீஸ்ல தான் போய் நிறுத்தணும். சரிடா, நான் கரெக்டா பாத்துறேன்டா. தலைய தலைய ஆட்டுறான், என்ன நடக்க போதோ. கண்ணா, இன்டர்வியூக்கு போகும்போது வழியில ஏதாவது கோயில பாத்தீங்கன்னா நின்று சாமி கும்பிட்டுட்டு போ. வழியில எங்கேயும் வண்டியை நிறுத்திடாத, அப்படியே நிறுத்தினாலும் இன்ஜின் ஆஃப் பண்ணிடாத. இனி எல்லாத்தையும் ஜுமாஞ்சி பாத்துக்கோ. கடவுளே, நான் தான் கண்ணதாசன் வந்திருக்கேன். நான் எதை தொட்டாலும் விளங்காதுன்னு உனக்கு எனக்கும் நல்லாவே தெரியும். இருந்தாலும் 11 வாட்டியா நான் இன்ட்ரி கிளம்பிட்டேன். இந்த வாட்டி என் துரதிருஷ்டத்தால் எதுவும் நடக்காம நீ தான் அந்த ஆஃபீஸ்க்கு என்னை கொண்டு போய் சேர்க்கணும். தம்பி, என்ன பண்றீங்க? சாமி கும்புற சார். எங்க இருக்கு சாமி? காலையில உங்களுக்கு வேற யாரும் கிடைக்கலையா? ஏற்கனவே எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. அது இல்ல தம்பி, இந்த கோவில் நடு ரோட்ல இருக்கா, ஐவேஸ்காரங்க எடுத்துட்டாங்க. அதோ நோட்டீஸ். இங்க இருக்கிற சாமி எடுத்து அதோ அங்க இருக்குப்பா. சார், என்ன சார் சாமிக்கு எந்த நிலைமை? சாமியை விடு, அது உன் வண்டி தானே? ஆமா சார், என் வண்டி தான். ஐயோ, என் வண்டி! நான் கடவுள் இல்லைன்னு எங்க சொன்னேன், இருக்கிற இடத்த தேடி போய் கும்பிடுக்கந்தானே சொன்னேன். அத புரிஞ்சுக்காம பேசாம வாடி. பஸ் ஸ்டாப் கிராஸ் பண்ணி நம்ம போயிட்டு இருக்கோம். நீ காலேஜ் போணுமா, பஸ் ஸ்டாப் போணுமா? வெயிட் பண்ணு. போறக்கே பாசங்களா, உங்களுக்குலாம் இதே வேலையா போச்சு. இப்ப மரியாதை இறங்குறியா இல்ல? போலீஸ் ஸ்டேஷன் குட்டா வண்டிய இறங்குடா கீழ. அதான் மகளிர் மட்டும் கொட்ட கொட்ட எழுத்துல எழுதி போட்டுருக்குல்ல. வந்துருச்சா? எடுமா வண்டிய. ஏய், எப்படி? ஏய், சான்ஸ் என்ன? நான் தான் சொன்னல்ல, கவிதா சொன்னா டனாட்டன் டட்டனாட்டன். ஆனா நான் மட்டும் இல்ல, சார் தான் பெரிய ஹெல்ப் பண்ணிருக்காரு. தேங்க்ஸ் பா. பா. அதுக்குள்ள எதுக்கு அப்பா கால் பண்றாரு? ஹாய் டாட். கண்ணா,
அப்பா பேசுறேன்டா, டாக்ஸி வந்து காசு வந்துருச்சு. நீ சொன்ன மாதிரியே ஷேர் மார்க்கெட்ல போடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு பெரிய கம்பெனில இருந்து ஷேர் போட சொல்லி அதிகாரிய நம்ம வீட்டுல வந்து உட்கார்ந்திருக்காரு. நீ மட்டும் சரின்னு சொல்லிட்டா மொத்த காசை அப்பா சேர்ல போட்டுருவேன். போடுவீங்க போடுவீங்க. இருக்கிற ஒரு டாக்ஸியையும் வித்துட்டு அப்பனும் பொண்ணு உட்கார்ந்து சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா? ரெண்டு பேரும் ஒரு நாள் ரோட்ல நிப்பீங்க, அப்ப நான் பேசிக்கிறேன். அது ஒண்ணும் இல்ல செல்லம், எப்பவும் போல உங்க அம்மா தான் கத்துறா. அம்மா அப்படி தான் சொல்றா. அது உடுக்கண்ணா, நீ என்ன சொல்ற? நான் இருக்கல, நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம் டா. நீ சொன்னா கரெக்ட்டா இருக்கும். அப்பா மொத்த பணத்தையும் உன் பேர்ல சேர்ல போட்டுறேன். வா காலேஜ் டாப்ல இறங்க. யார் இவன்? லேடிஸ் காலேஜ் வாசல் முன்னாடி டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா? ஹலோ தள்ளி போ. ஐயோ சார், யூ வாண்ட் லிஃப்ட்? சைக்கிள்ல அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம் சார். நீங்க எங்க போகணும் மட்டும் சொல்லுங்க. இன்டர்வியூ போகணும். வித் பிளஷர், டேக் யுவர் சீட். யோ என்னையா மிதிக்கிற நீ? அந்த காலத்தெல்லாம் விஸ்கு விஸ்குன்னு அழுத்துவாங்க தெரியுமா? அந்த அழுத்துல ஹைதராபாத் போய் என்டிஆரே பாத்துருக்கு தெரியுமா? சார் 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 நிறுத்துங்க சார். என்னையா சார் அழுத்தியா அழுத்தியா? கொஞ்சம் தூரத்துல என் ஊர் இருக்கு. சார் நிறுத்துங்க சொல்றேன், நிறுத்துங்க. கால் விட்டது என்னப்பா? நான் போவேன், ஆபீஸ் வந்துருச்சு சார். அட ஒரு பத்து நிமிஷம் மிதிச்சுன்னா என் ஊடு வந்துரும்ல. யோ போயா, வேலை இருக்கேன்னு பாக்குறேன். இனிமேல் லிஃப்ட் ஒர்க் ஆகுயா? சரிங்க சார். தம்பி கவலைப்படாதீங்க, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். அடையாரா? இது அண்ணன் இல்ல முனீஸ்வரா, கூட வேலை கிடைச்சிரும். கண்ணதாசனுக்கு லேட் ஆகும். போ. என்னைய கலாச்சானே. சூப்பர் சார், முருகானந்தம் உண்மையவே சொல்லியிருந்தாலும் கமிஷனில் எதையாச்சும் சொல்லி கட்டைய போட்டிருப்பாங்க. ஆனால் அவர் பொண்ணு தூக்குனது ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அடித்த கதையா? வாத்தியாருக்கும் ஆப்பு, நமக்கும் சாதகமாக போச்சு சார். ஆனால் இதெல்லாம் அவங்களுக்கு பத்தவே பத்தாது. அவங்களை இன்னும் ஏதாச்சும் செய்யணும் சார். போலீஸ்காரன் யசின்றானுங்க. ஏய், இவ்வளோ யோசிக்கிற அளவுக்கு ஒருத்தில்லடா. சட்டம் மட்டும் ஏறட்டும்.